Morning students, now you are promoted from 9th standard to 10th standard. You will see different matter of grammar, basic grammar. Already we learnt modal verbs, active voice, passive voice and articles. Today we are going to learn prepositional phrases. What is prepositional phrases? These are formed by two word or a three word combination, such as according to number 1, along with number 2, at the time of number 3, because of number 4, owing to number 5, instead of number 6. Like this, these are just for examples. These are used frequently in our day-to-day life. At first, sometimes you may think, sir, these are very difficult. What is this? You may ask. I know your doubt. These are without any verb, these words are formed. Without any verbs in these prepositional phrases, that is called prepositional phrases. Group of prepositions forms, I want to say the actual Tamil meaning of prepositional phrases. Everyday frequent life, we are, you learn everything, but you don't know Tamil meaning. I would like to say Tamil meaning. Examples, according to Karthupadi, along with Adod Kuda, because of Karanathal, owing to Karanathal, instead of Adarka Badalaga, in the event of Urvele, due to Karanathinal, except for Adu Tavira, with reference to and the Kuripin Badi, in spite of Irindabodilum, in addition to Kudalaga, in place of Adarka Badalaga, you Adarka Badalaga, regardless of Purpadamal, for the sake of Adan Purtu. You know some 15 examples and their meanings. Now I want to give or 10 examples. Please you look here. Please observe. Everything falls to the ground. Male irundu ovvondrum bhoomi nokki vidigirathu because of earth's gravitational force. பூமியினுடைய புவி விசையின் காரணமாக ஒவ்வொன்றும் மேலிருந்து வருகிறது, கீழே விழுகிறது. காரணமாக, பிகாஸ் ஆஃப் தி ட்ரையல் வாஸ் கண்டக்டட், வழக்கு நடத்தப்பட்டது. இன் அக்கார்டன்ஸ் வித் தி ப்ரொசீஜர் ஆஃப் லா, சட்ட விதிகளின்படி அதன்படி அந்த வழக்கு நடத்தப்பட்டது. இன் அக்கார்டன்ஸ் வித். நம்பர் 3, தேர் இஸ் ஏ டெம்பிள் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். அங்கே என் வீட்டிற்கு எதிரே ஒரு கோயில் இருக்கிறது, எனக்கு என் வீட்டிற்கு முன்னால். ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் ஒன், ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க்கு, அவனுடைய கடுமையான உழைப்பின் விளைவாக. ஹி அச்சீவ்ட் தி டார்கெட், அவனுடைய குறிக்கோளை அவன் அடைந்தான். எதனென்றால், கடினமான உழைப்பின் விளைவாக, ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப். Then fifth one, failure is often the effect of negligence. சரியாகக் கவனிக்காதன் காரணமாக பொறுப்படுத்தாமல் இருந்ததால் அவனுக்கு அடிக்கடி ஃபெயிலியர் தோல்வி ஏற்பட்டது. எஃபெக்ட் ஆஃப், அதன் விளைவாக, பின் விளைவாக. தென் சிக்ஸ்த் ஒன், சில்ட்ரன் ஆர் கிவன் டாய்ஸ், குழந்தைகளுக்கு டாய்ஸ் கொடுக்கப்பட்டது. இன் அடிஷன் டு ஸ்வீட்ஸ் ஆன் சில்ட்ரன்ஸ் டே, ஸ்வீட்ஸு மட்டுமல்ல குழந்தைகளுக்கு டாய்ஸும் கொடுக்கப்பட்டது. இன் அடிஷன் டு, கூடுதலாக. தி பேரண்ட்ஸ் மஸ்ட் பி இன்ஃபார்ம்டு, பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். இன் கேஸ் ஆஃப் எனி இன்டிசிப்ளின் ஆக்ஷன்ஸ், ஏதாவது ஒழுங்கின நடவடிக்கைகள் இருந்தால் அல்லது இருப்பின் பேரண்ட்ஸ் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும். தென் நெக்ஸ்ட் ஒன், ஹி டிட் நாட் டேர்ன் அப் டியூ டு ஹிஸ் பிஸி ஷெட்யூல், அவனுடைய கடுமையான வேலைப்பொழு நிறைய அலுவல்கள் இருந்தபடியால் ஹி டிட் நாட் டேர்ன் அப் வந்து சேர முடியவில்லை. டியூ டு, காரணமாக. குளோபல் வார்மிங் இஸ் அன்எஃபெக்ட் ஆஃப் கிரீன் ஹவுஸ் எமிஷன், பசுமை வீடு கிரீன் ஹவுஸ் எமிஷன் என்று சொல்லக்கூடிய பசுமை வீடு அதனுடைய விளைவின் காரணமாக, அது வெளியிடக்கூடிய காரணமாக, அதன் விளைவாக குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய புவி வெப்பமாகிறது. அண்ட் எஃபெக்ட் ஆஃப், இன்ஸ்பைட் ஆஃப் செவரல் வார்னிங்ஸ், எவ்வளவோ அவனுக்கு எச்சரிக்கை விடுத்தும்
பிடித்தாலும் என்று சொல்வதற்கு இன்ஸ்பைட்டாக வந்திருக்கிறது. ஹீ கண்டினியூ டு ஸ்விம், அவன் மறுபடியும் தன்னுடைய நீச்சலை தொடர்ந்தான் என்று வந்திருக்கிறது. அனதர் எக்ஸாம்பிள்ஸ் ப்ளீஸ் யூ சி. அக்கார்டிங் டு தி ரிப்போர்ட் ஆஃப் வெதர்மேன் சொல்லக்கூடிய காலநிலையை அல்லது கிளைமேட் சேஞ்ச் போன்றவற்றை கூறக்கூடிய வெதர்மேன் கூறியபடி, அவனுடைய கூற்றுப்படி, வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ரெயின் திஸ் வீக், இந்த வாரம் அதிகப்படியான மழையை நாம் எதிர்பார்க்கலாம். யாருடைய கூற்றுப்படி? அக்கார்டிங் டு அவர் கூறியபடி நாம் நிறைய மழையை எதிர்பார்க்கலாம். அக்கார்டிங் டு வந்திருக்கிறது ஒரு பிரேஸ், பிரேசியல் ப்ரிபோஷன். Along with, we have to give importance to physical education along with all the academic subjects. எல்லா அகாடமிக் சப்ஜெக்டுடன் அதோடு சேர்ந்து நாம் ஃபிசிக்கல் எஜுகேஷனையும் நாம் அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டியிருக்கிறது. அலாங் வித், பிகாஸ் ஆஃப், அதன் காரணமாக, வி ஸ்டேட் அட் ஹோம், வீட்டில் தங்கினோம். ஏன்? பிகாஸ் ஆஃப் தி பேர்டு வெதர், மோசமான வானிலையின் காரணமாக, வி ஸ்டேட் அட் ஹோம், வீட்டில் தங்கினோம். ஓவிங் டு காரணமாக, ஐ காண்ட் அக்செப்ட் யுவர் இன்விடேஷன் ஓவிங் டு தி ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட்ஸு, எனக்கு ஏற்கனவே கூறியபடி நிறைய என்கேஜ்மெண்ட்ஸில் இருப்பதால் உன்னுடைய இன்விடேஷனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஐ ஆம் சாரி. ஓவிங் டு, இன்ஸ்டெட் ஆஃப், ஐ விஷ் I were going to the party instead of my brother. என்னுடைய சகோதரனுக்கு பதிலாக அந்த பார்ட்டிக்கு நான் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். பதிலாக என்பதற்கு இன்ஸ்டெட் ஆஃப் வந்திருக்கிறது. இன் தி ஈவெண்ட் ஆஃப், இருந்தாலும் இருந்த போதிலும், தி மேட்ச் வில் பி ஸ்டாப்டு இன் கேஸ் இன் தி ஈவெண்ட் ஆஃப் ஹெவி ரெயின், கடுமையான மழைப்பொழிவின் காரணமாக மேட்ச் நிறுத்தப்படலாம். இன் தி ஈவெண்ட் ஆஃப், So, you should know or you must know the meaning of every phrasal prepositions. It will help you in future. You can make a lot of sentences without any grammatical mistake in your life and also in all your subjects. Thank you.